அன்புள்ள விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நடைபெறக்கூடிய விருது வழங்கக்கூடிய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆறுயிர் சகோதரர் ஆற்றல் மிகுந்த கொள்கை வீரர் எப்போது சந்தித்தேனோ அப்போது முதல் வீரத்தின் விளைநிலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கிணைய தொல் திருமாவளவன் அவர்களே, பெரியார் ஒளியாக திகழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் அண்ணன், திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாசு அவர்களே, சேகர் பாபு அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணைய சகோதரர் ராஜா அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய இளங்கோவன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் எம்பி அவர்களே, சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, காமராஜருக்கு எதிராக திகழக்கூடிய நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் என்னுடைய மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்களே, அயோத்திதாசர் ஆதவன் விருது பெற்றிருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி தலைவர் பி வி கரியம்மாள் அவர்களே, காகிதமில்ல பிறை விருதை பெற்றிருக்கக்கூடிய மு பஷீர் அகமது அவர்களே, செம்மொழி ஞாயிறு என்ற பட்டத்துக்கு முற்றிலும் தகுதி வாய்ந்த பேராசிரியர் செம்மொழி ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, அன்பிற்கிணைய தோழர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆறுயிர் சகோதரர் தொல் திருமாவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து அம்பேத்கர் விருதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து என்னிடத்தில் நேரடியாக வந்திருந்த தகவலை தெரிவித்து, அந்த வகையில் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்புக்கு நான் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவன் தான். அவர் பேசிய பேச்சுக்கும் கட்டுப்பட்டவன் தான். இதற்கு மேல் வேற எந்த விளக்கமும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு விருதினை எனக்கு வழங்கி என்னை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்களிடம், நீங்கள் கேட்கும் திராவிட நாட்டால் ஆதி திராவிடர்களாக எங்களுக்கு என்ன நன்மை என்று ஒரு தோழர் கேட்டார். யாரிடத்திலே? தந்தை பெரியாரிடத்தில். திராவிட நாடு கிடைத்தால் உங்களுக்கு நஷ்டம்தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பதில் சொன்னார்கள். விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா என்று த
தந்தை பெரியாரிடத்தில் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். ஆதி திராவிடர் என்று சொல்கிறீர் அல்லவா, அதில் உள்ள ஆதி போய்விடும், நாம் அனைவரும் திராவிடர்களாகி விடுவோம் என்று ஐயா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அத்தகைய உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த விருது தரப்போகிறோம் என்று நம்முடைய திருமாவர்கள் சொன்னப்போ எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும், பூரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அச்சமும் ஏற்பட்டது. இந்த விருதை பெறுவதற்கு எனக்கு சற்றே தயக்கமாக கூட இருந்துச்சு. அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான விருதை பெறக்கூடிய அளவுக்கு நான் மிகப்பெரிய சாதனை இன்னும் செஞ்சிடல. என் கடமையைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மாநில ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையம் அமைத்ததாக இருந்தாலும் சரி, அயோத்தியதாச பண்டிதர்களுக்கு நினைவாக அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, பஞ்சமி நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி, மாநில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைச்சிருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை முதல்ல நான் இங்கே தெளிவுபடுத்தி ஆகும். அம்பேத்கர் சுடர் விருதை பெறுவதன் மூலமாக நான் பெருமையில் அந்த பெருமையில் கர்வம் கொள்ளலை. திருமாவளவன் அவர்கள் என் மீது வைத்துள்ள மரியாதையினுடைய மாபெரும் அளவு இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னமும் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சாதனைகளை செய்தாக வேண்டும், திட்டங்களை உருவாக்கி தந்தாக வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறீங்க, உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. அதுதான் நான் உணர்கிறேன். ஆக இந்த மேடையில், இந்த விழாவில் இந்த விருதை நம்முடைய திருமாவர்கள் வழங்க அதை பெற்ற போது அந்த விருதை, இந்த பெருமை அத்தனையும் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன். நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் பின்தங்கியிருக்கக்கூடிய அந்த வகுப்பினருக்கு என் உயிரையே பணயமாக வச்சு போராடுவேன் என்று முதலமைச்சரானப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார். எனக்கென்று சாதி பெருமை கிடையாது. மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது. ராவ் பகதூர், திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூறக்கூடிய பெருமை எனக்கு இல்லை. கல்லூரி பட்டமும் கிடையாது. நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி பள்ளியும் தான். நான் பட்டம் பெறாதவென்றாலும் பகுத்தறிவு பண்பாளன் என்று. சாதி பெருமை இல்லை என்று சொன்னாலும் அண்ணாவினுடைய நீதியை என் சாதியென மதிப்பவன் நான் என்று பேசினார். அப்படித்தான் கலைஞர் அவர்கள் செயல்பட்டார்கள். அடித்தட்டு மக்களுக்குத்தான் இயக்கம் நடத்தினார். அதனால்தான் நீங்கள் அவருக்கு சமத்துவ பிரியார் என்ற பட்டத்தை வழங்கினீங்க. அவருடைய வழித்தடத்தில் வந்தவன் நான். கலைஞரின் மகன் என்பதை நான் பெருமையாக நினைப்பவன் நான். அண்ணல் அம்பேத்கரின் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு அதனை கிடப்பில் போட்டுச்சு. சிலர் எதிர்த்தார்கள், வன்முறைகளில் ஈடுபட்டார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மராட்டிய மாநிலத்திலே இந்த நிலைமை இருந்துச்சு. மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தந்தி அனுப்ப வேண்டும் என்று கலைஞர் உத்தரவிட்டார். உடனடியாக பல்லாயிரக்கணக்கான தந்திகள் போச்சுங்க. அப்போ அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் அலெக்சாண்டர், அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சரத்பவார் அவர்கள் கலைஞருக்கு பதில் அனுப்பினார்கள். பெயரை சூட்டுவோம் என்று அறிவித்தாங்க. 1989 நூற்றாண்டு கண்ட சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று பெயர் சூட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 97 ஆண்டு சென்னையிலே டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். மராட்டியத்தை விட தமிழ்நாட்டில் அம்பேத்கருடைய புகழ் பரவ காரணமே திராவிட இயக்கம்தான். அம்பேத்கருடைய சாதியை ஒழிக்கக்கூடிய வழி, சாதியை ஒழிக்கக்கூடிய வழி என்ற நூலை 1936 ஆண்டே தமிழிலே மொழிபெயர்த்து புத்தகம் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம்.